ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடியெல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி நல்லா காய்ச்சி பழுத்திருக்கு, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பூ வெரைட்டி இருக்குது பாருங்கள், கோழிக்கொண்ட பூ, சாமந்தி, பிங்க் செம்பருத்தி, ஒயிட் சங்குப்பூ, ட்ரம்பட் ஃப்ளவரு, ரெட் கலர் செம்பருத்தி, தக்காளி பாருங்கள் எப்படி காய்ச்சி பழுத்திருக்குன்னு. அதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். எல்லா தக்காளி செடியிலையும் காய் வச்சுருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். சுண்டக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காயில் பூ வச்சுருக்கு, நீ பாருங்கள் தக்காளி வந்து கொத்து கொத்தாக எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. இந்த ஒரே செடியிலே எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். காய் நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மணத்தக்காளி கீரை, பழம், பைனாப்பிள், பைனாப்பிள் ஒரு ஒரு தொட்டிலையுமே இருக்கும் பாருங்கள். சங்குப்பூ ப்ளூ கலரு, அதுலேயே புதினா செடி வளருது பாருங்கள். பைனாப்பிள் எல்லா தொட்டிலையுமே நிறைய பைனாப்பிள் இருக்கும். திருநூத்தி பச்சை, நிறைய மூலிகை செடியும் இருக்கும். துளசி, திருநூத்தி பச்சை, தூதுவளை, மாதுளம்பழம், முல்லைப்பூ. முல்லைப்பூ பாருங்கள் எப்படி எல்லாம் துளுத்து வருது இப்போ தக்காளி பாருங்கள் எப்படி நல்லா தலைஞ்சு வந்திருக்குன்ட்டு. உரம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட்டு தான் நான் நிறைய கொடுப்பேன். மாடியிலே நம்ம வந்து சேகரித்து மண் கலவை கலந்து நம்ம வந்து உரம் தயார் ரெடி பண்ணிக்கலாம். மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரம், இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அது போட்டிங்கன்னா நல்லா செடி தலைச்சி நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா, லிக்விட் ஃபெர்டிலைசரில் மீன் அமிலம், வாழைப்பழ கரைசல் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செடி நல்லா செழிப்பாக வளரும். வாங்க நம்ம தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் விளைஞ்ச தக்காளியில் நம்ம பறிச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் மாடி தோட்டம் அமைச்சு பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.